ஹலோ ஆல், வெல்கம் டு பவிஸ் குசைன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி மேங்கோ ஐஸ்கிரீம், மாம்பழ ஐஸ்கிரீம். மேங்கோ ஐஸ்கிரீம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. முதல்ல மேங்கோ பியூரி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் மாம்பழத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பியூரியாக அரைச்செடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் போல் விப்பிங் க்ரீம், அரை கப் போல் கண்டென்ஸ்டு மில்க், ஒரு கப் போல் மேங்கோ பியூரி, மாம்பழ பியூரி நம்ம அரைச்சி வச்சது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாம்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெரிய பவுலில் ஒரு கப் போல நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீமை ஒரு 5-6 நிமிஷம் போல நல்லா பீட் பண்ணிக்கோங்க, மீடியம் ஸ்பீட்ல வச்சு. நல்லா ஸ்டிஃபா பீக்ஸ் வர அளவுக்கு விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, விப்பிங் க்ரீம் நல்லா பீட் ஆகி கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரை கப் போல் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போது கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததும் ஒரு நிமிஷம் போல் பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பீட் பண்ணிட வேண்டாம், அப்புறம் விப்பிங் க்ரீம் வந்து தண்ணி ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ விப்பிங் க்ரீமும் கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா யூனிஃபார்மாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கலந்துருக்கு. இந்த மாதிரி சைடில் இருக்கிறதையும் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கப் போல் மேங்கோ பியூரி சேர்த்துக்கலாம். மாம்பழம் கொஞ்சம் நார் வகையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மாம்பழத்தை நல்லா அரைச்சதும் அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்க, கலரே ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ இது கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழ துண்டியும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி மேங்கோ பியூரியை கீழேயும் சைட்லேயும் நல்லா சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஐஸ்கிரீம் மிக்சரையும் சேர்த்துடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கணும், ஏர் கேப்ஸ் இல்லாத அளவுக்கு அதை நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சமாக மேங்கோ துண்டுகள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மேங்கோ பியூரியும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மேங்கோ ஐஸ்கிரீம் ஃப்ரீசர்க்குள்ளே வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா டைட்டான ஒரு மூடி போட்டு ஃப்ரீசர்க்குள்ளே ஒரு 7-8 மணி நேரம் போல் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 8 hours ஆயிடுச்சு, இதை நான் வெளியில் எடுத்திருக்கேன். வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், பார்க்கவே மேங்கோ ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்கூப் போட்டு எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா எல்லோ கலரில் வந்திருக்கு. அவ்வளோதான், மேங்கோ ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா நீங்களும் இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் குசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.